நீங்கள் சொன்னாப்புல ஐயா, நேற்று இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஐயா, 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் இல்லை, 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டரில் அந்த மழை, ஒரு கால் மணி நேரம் நல்ல மழை ஐயா. பாண்டிச்சேரி எல்லையும் விழுப்புரத்து எல்லையும் தொடர இடையா ஐயா, அது கடலூர் எல்லையும். ஆமாம், கடலூர் எல்லை, பாண்டிச்சேரி எல்லை, மடுகரிக்கும் பக்கத்தில் ஐயா, ஏம்பலம் கிட்ட செல்லஞ்சேரி என்ற கிராமத்துக்கும் பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் நல்ல மழை ஐயா. சூளைக்கு போட்டிருந்தாத அறுவடைக்கு போட்டு காய வச்சுருந்த கல் நனைஞ்சி போச்சு ஐயா, அந்த அளவுக்கு மழையா. இதே 1 கிலோமீட்டருக்கானாலாம் எந்த மழையும் இல்லையா ஐயா. தகவல் ராத்திரி தான் ஐயா சொன்னார், அதனால தான் ஐயா. நன்றி, நன்றி ஐயா. வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 பிப்ரவரி 25 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அறிக்கை. நேற்று பிப்ரவரி 24, இன்று பிப்ரவரி 25, 2 நாளுமே ஆங்காங்கே மழை காணப்பட்டது. வடக்கே பார்த்தீங்கன்னா வடகடலோரம், அதாவது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே, கடலூர் மற்றும் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் சந்திக்கக்கூடிய செல்லஞ்சேரி அருகே, மடுகரை மற்றும் இந்த பகுதிகளில் ஆங்காங்கே மழை, நல்ல மழை, கால் மணி நேரம் ஓடும் அளவிற்கு மழை பொழிந்திருக்கிறது. அது லேசான மழை என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். மேலும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. அதாவது மண்டபம், ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நாம் அதான் சொன்னோம், மழை ஆங்காங்கே பெய்யும், வெயில் பரவலாக இருக்கும். வானிலை அறிக்கையை கேட்கும் பொழுது கேட்டவர்களுக்கு மழை பெய்யாவிட்டால் வானிலை அறிக்கை தவறு போன்று உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆங்காங்கே மழை பெய்யும், தகவல் வந்தால் அது உண்மை என்று உங்களுக்கு புரியும். நாம் சொல்லியிருக்கும் வார்த்தை ஆங்காங்கே. மாவட்டத்திற்கு ஓரிடங்கள், ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே தூறும் நினைக்கும், ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பொழியும் என்றோம். இப்போது இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையில் கூட இன்றைக்கு நேற்று பெய்த மழை பொழிவு அறிக்கை வந்திருக்கிறது. மண்டபம் 3 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம். மீமிசல்ல 2 நாளும் மழை. மீமிசல் நேற்று முன்தினம் 2 சென்டிமீட்டர் மழை, நேற்றைக்கும் 2 சென்டிமீட்டர் மழை. புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் எல்லையில் இருக்கக்கூடியது. அதேபோல் மாஞ்சோலை, திருநெல்வேலி மாவட்டம், நகுடி, புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் கூட மழை. காக்காச்சிலையும் மழை, 2 சென்டிமீட்டர் மழை. இதெல்லாம் தலா 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டருக்கு நல்லா ஓடக்கூடிய மழை தான், நல்ல மழை. அதேபோல் நலுமுக்கு, திருநெல்வேலி மாவட்டம், ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் 1 சென்டிமீட்டர். மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் எல்லை அருகே இருக்கக்கூடிய ஈச்சன் விடுதி, தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி புதுக்கோட்டை மாவட்ட எல்லை அருகே இருக்கிறது, இதில் 1 சென்டிமீட்டர். கந்தர்வக்கோட்டை பெய்தபோது அங்கும் பெய்திருக்கிறது. மேலும் இன்றைக்கும் ஆங்காங்கே நனைக்கும் மழை காணப்பட்டது, தூறல் மழை காணப்பட்டது. நாளை அறிக்கையில் பார்ப்போம். நாளைக்கும் நாளை மறுநாளும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம், 26 27. ஆக உயரழுத்தம் கிழக்கு காற்றையும் இருக்கிறது. இந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் நுழைந்து வடக்கு நோக்கி பயணிக்கிறது, கிளாக் வைஸில். அதாவது எப்பொழுதுமே உயரழுத்தம் கிளாக் வைஸில் தான், தாழ்வு அழுத்தம் ஆண்டி கிளாக் வைஸ். ஆக கிளாக் வைஸில் சொல்லும் பொழுது கிழக்கு காற்றை அந்தமானிலிருந்து தமிழகம் நோக்கி ஈர்த்து தமிழகத்தில் ஏறி கர்நாடகா வழியாக வட இந்தியா நோக்கி பயணிக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மேகம் சூழ்ந்து லேசான மழைப்பொழிவை நேற்று முன்தினம் இன்று போல் கொடுக்கும். மாவட்டத்தில் ஓரிடங்கள், இப்போ பாருங்கள், புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறது தகவல், ராமநாதபுரத்துலேருந்து தகவல் வந்திருக்கிறது, திருநெல்வேலியிலேருந்து தகவல் வந்திருக்கிறது, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தகவல் வந்திருக்கிறது, பிற இடங்களிலும் பெய்திருக்கும் தகவல் இல்லை. நனைக்கும் மழை, லேசான மழை, தூறல் மழையெல்லாம் பல இடங்களில் இருந்திருக்கும். அதே போல தான் நாளைக்கும் நாளை மறுநாளும் மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடாது. ஆனால் மழை ஒரு இடங்களில் பெய்யலாம், லேசாக பெய்யலாம் என்கின்ற நினைவுடனும், ஆங்காங்கே தூறும் ஒரு சில இடங்களில் நனைக்கும் என்கின்ற நினைவுடனும் நாம் உலர்த்தும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும். இப்போ பாருங்கள், கடலூர் மாவட்டம், புதுச்சேரி மாநிலம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் சந்திக்கக்கூடிய இடத்துல நேற்றைக்கு பெய்த மழை செங்கல் சூளையில்
அடுக்குவதற்காக உலர்த்த வைக்கப்பட்டிருந்த செங்கல், பச்சை செங்கல் கரைந்து விட்டது. இதே போல தான் இருக்கும் நம்ம சொல்கிறோம் ஆங்காங்கே. இப்போ அவருக்கு கரைந்து விட்டது, அவர்கள் முன்னெச்சரிக்கை எடுக்கவில்லை. சில இடங்களில் முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருந்த இடத்துல பெய்யலை, அவருக்கு பாதிப்பில்லை. ஆக பெய்யும் இடத்தில் பாதிப்பு, ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆங்காங்கே என்பதை நாம் மனதில் பதிக்க வேண்டும். இப்படித்தான் நாளைக்கும் நாளைய மறுநாளும் இருக்கிறது. நாளை பிப்ரவரி 26 திங்கக்கிழமை மதிய மாலையும், பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை மதிய மாலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மழை பெய்யும் என்று நம்பி இருக்க வேண்டாம், வெயில் தான் கூடுதலாக இருக்கும். நாளைய நாளைய மறுநாள் வெயில் குறைவாக இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும், வியர்வை அதிகமாக இருக்கும். அதாவது வெயில் 35 டிகிரி அடித்தாலும் அது நம்ம உணரும் பொழுது வியர்க்கிறதுனால 39 டிகிரி இருக்கும் போல் தெரியும், 100 டிகிரியே தாண்டி விட்டது போல் தெரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு வியர்வை கொட்டும் நாளைக்கு, நாளை நாளை மறுநாளும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கு மழை, தூறல் மழை இருக்கிறது திங்களும் செவ்வாயும். அடுத்தபடியாக இதற்கு அடுத்தபடியாக மாத இறுதி நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு 28, 29 மற்றும் மார்ச் 1, 2, 3 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே நனைக்கு மழை. குறிப்பாக கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரளாவிலையும் இருக்கும் 28, 29 மார்ச் 1, 2, 3. டெல்டாவிற்கு வாய்ப்பு அந்த நாளில் இல்லை. டெல்டாவிற்கு வாய்ப்பு டெல்டா மற்றும் வடகடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கு நாளை நாளை மறுநாள் ரொம்ப குறைவான பரப்பில், ஆனால் பரவலாக கருமேகம் சூழ்ந்து காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக 28, 29 மார்ச் 1, 2, 3 கேரள எல்லையோரம் மட்டும்தான், கேரளாவுக்கு மட்டும்தான். இது இல்லாமல் வட மாநிலங்களுக்கு உண்டு. மேற்கத்திய இடையூர் வந்து காஷ்மீருக்கு வந்து மீண்டும் ஒரு கனமழை பிடிப்பை கொடுத்து, டெல்லியிலெல்லாம் தலைநகர் டெல்லிக்கு இடி மின்னல் அதிகமாக தாக்கக்கூடிய, இடி மின்னலுடன் கூடிய மழையை விட இடி மின்னல் கூடுதலாக இருக்கும். இடி மின்னல் டெல்லி, அது மார்ச் 1, 2, 3. அதே போல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அதே போல் பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம், சண்டிகர் மற்றும் உத்தரகாண்ட் எல்லாமே, ஹரியானா, அதே போல் பீகார் வரைக்கும் கூட இருக்கலாம். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார், ஜார்க்கண்டு, அதே போல் சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதியில் அதுக்கு முன்னாடி 28 இருக்கும், 28, 29 சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி, மத்திய பிரதேசத்தை ஒட்டிய மகாராஷ்டிரா, அதாவது கிழக்கு பகுதி, மத்திய பிரதேசத்துலேயும் கிழக்கு பகுதி மழை இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 26, 27 திங்கள் செவ்வாய் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெயில் தான் கூடுதலாக இருக்கும், மழை ஒரு சில இடங்களில் இருக்கும். மழை எதிர்நோக்க நோக்க வேண்டாம், ஆனால் நனைக்கு மழை இருக்கும் என்பதற்கு மட்டும் முன்னெச்சரிக்கை இருந்தால் போதும். அடுத்தபடியாக 28, 29 தென்கோடி மாவட்ட, தென்கோடியில் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரள எல்லையோரம். அடுத்தபடியாக தமிழ்நாட்டிற்கு கொஞ்சம் கூடுதல் மழைன்னா, கொஞ்சம் கூடுதல் பரப்புனா மார்ச் 15 மேலே தான். இப்படி ஆங்காங்கே ஒரு சில நாட்கள் நனைக்கு மழைகள் இருக்குமே தவிர, நல்ல ஒரு குறிப்பிடும்படியான ஒரு கூடுதல் பரப்பு மழைன்னா மார்ச் 15 மேலே தான். அதுலேயும் முதல்ல தென் மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும். அப்புறம் படிப்படியாக தான் மார்ச் இறுதியில் தான் கூடும், ஏப்ரல் மேல பரவலாக இருக்கும், மேல வடகடலோரமும் கூடுதலாகும். ஆனால் வெயில் தாங்க சராசரி கூடுதல், மழையும் சராசரி கூடுதல்னா குறிப்பிட்ட இடங்கள் அதிகம் பெய்யணும். அதை பாருங்க, மீமிசலில் 3 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு, 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு, 2 நாளாக 3 சென்டிமீட்டர் ஒரு நாள், 2 சென்டிமீட்டர் ஒரு நாள், மண்டபத்தில் 3 சென்டிமீட்டர். இப்படி ஆங்காங்கே மழை கூடுதலாக பெய்யும். ஒட்டுமொத்தத்தை கணக்கிடும்பொழுது சராசரி கூடுதலாக இருக்கும், சில இடங்களில் ஒதுக்கி கொண்டே இருக்கும், ஆனால் வெயில் பரவலாக இருக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.